प्रदेश कांग्रेस कमिटी अलूल कांग्रेस द्रावड कूटी संबंध कांग्रेस कक्षा अखिल इंडिया कांग्रेस कक्षोड़ திராவிட கழக தலைமையுடைய ஒப்புதலோடும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் நான் மற்றும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சிவகுமார் அவர்களும் மரியாதைக்குரிய தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் திரு சிவா அவர்களும் கலந்து கொண்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் தேர்தலை சந்திப்பதற்கு ஏதுவான சூழலை உருவாக்குவதற்கு அந்த பேச்சுவார்த்தை மிக சுகமாக நடைபெற்றது. குறிப்பாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அவருடைய கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் சென்னையில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய அவர்கள் முன்னிலையில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு தினேஷ் குண்டுரா அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு அழகிரி அவர்களும் கலந்து கொண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தலைமையில் பேசி கட்சி தலைமையினுடைய ஆலோசனைப்படி மறுகட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கும். சார், இப்போ திமுக தரப்பில் வந்து 18 தொகுதி கொடுக்கணும், காங்கிரஸ்க்கு வந்து 12 தொகுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒன்று கோரிக்கை. அது மாதிரி ஒன்றும் பேசுகிறேன் சார். போன ட்ரிப்பு வந்து 21 தொகுதி காங்கிரஸ் திமுக 9 தொகுதி போட்டிட்டாங்க. இந்த ட்ரிப்பு எப்படி இருக்கும்? அதுக்கான முதல்கட்ட இது சம்பந்தம் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசுறது பொதுவாக தான் பேசணும். சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அவங்க கட்சியினுடைய கருத்துக்கள் எங்களுடைய கட்சியுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தலைமை அவருடைய கட்சி தலைமை சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது சம்பந்தமாக நாங்கள் அவருடைய முடிவுக்கு கட்டுக்கொடுக்கிறோம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? அது விரைவில் நடக்கும். சரி, இப்போ பாஜக புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வரீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இது வரைக்கும் தொகுதி உடன்பாடு எட்டப்படலை அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது தொடர்பாக வந்து நீங்கள் என்ஆர் காங்கிரஸும் அது அவங்களுடைய கூட்டணி சம்பந்தமான பிரச்சனை. அதை பற்றி நாங்கள் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. உங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக அழைப்பு விடுத்திருக்காங்களா சார்? எது உங்கள் கூட்டணியில் இருக்கிற திமுக தரப்பில் வந்து என்ஆர் காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அது பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நாங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டோம். நான் தெளிவாக கூறியிருக்கேன். நீ முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்க. எத்தனை நாளில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அதிகாரப்பூர்வமாக? வெகு விரைவில். காங்கிரஸ் திமுக மட்டும் தான் போட்டிடுமா? உங்கள் கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட் பங்கேற்க கூட்டணி. இந்த கூட்டணி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் பலமாக இருக்குது. அனைத்து கட்சிகளும் இணைந்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திக்கும். சார், இப்போ தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும் சார்? அதாவது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு காங்கிரஸ் அரசை கலைத்து விட்டு தற்போது அடியில் நிற்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அது தெரியும். தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிக்கலாம். அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை சம்பந்தமான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை சமைப்பதற்காக அந்த குழு அமைக்கிறோம். அந்த குழு வெகு விரைவில் அறிவிக்கிறோம்.
சார் இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் வந்து வெளியேட்டு வராங்க இது பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறது இது தெளிவா உங்களுக்கு தெரியும் இது பலமுறை நாங்க கூறி இருக்கிறோம் குறிப்பா இந்த ஆட்சியை கழிச்சது யாரு பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசுடைய அதிகார பலம் பணபலம் இதையெல்லாம் வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைத்து பெரும்பான்மை கொண்ட ஆட்சியை நியமன உறுப்பினர்கள் வைத்து இந்த கூட்டணி கட்சிகள் கலைத்தார்கள் இது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கார் என்ற விவரம் கூட தெரியும் இதற்கு மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா ஆட்சியுடைய அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள் பணபலத்தை பயன்படுத்தினார்கள் குறிப்பாக வருமான வரித்துறை அமலாக்கப் பிரிவுத்துறை இவையெல்லாம் வைத்து சிலரை மிரட்டினார்கள் இது வந்து இது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் விளக்கமாக நான் பேசியிருக்கிறேன் அதனால் வந்து இந்த புதுச்சேரி மாநில மக்கள் இது போன்ற அற்பத்தனமான அதாவது ஜனநாயக விதிமுறைக்கு இல்லாமல் ஒரு சில கட்சிகள் ஒருங்கிணைந்து ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் நடந்தது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இந்த கட்சிகளுக்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்கள் தகுந்த பாடம் போட்டு வந்தாங்க சார் ஆளுநர் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு ஆய்வு போயிட்டுருக்காங்க அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கொள்கை முடிவு எடுக்க முடியாது ஏற்கனவே உள்ள திட்டங்களை நாங்கள் விட்டுட்டு போன திட்டங்கள் தான் நிறைவேற்றி வருகிறாங்க நாங்கள் சாலைகள் போடுறது சம்மந்தமாக கோப்பு அனுப்பினோம் அந்த கோப்பு கிரண்பேடி அம்மையார் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது இப்பொழுது அந்த கோப்பு இப்பொழுது ஒப்புதல் போட்டு பெறப்பட்டு வந்திருக்கிறது அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுப்பதை கிரண்பேடி அம்மையார் தடுத்து நிறுத்தினார்கள் நாங்கள் எங்களுடைய அமைச்சரவையில் முடிவு செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும் அதை புறந்தள்ளினார்கள் அந்த ஆசிரியருடைய சம்பளம் கொடுக்கப்படவில்லை அதே போல் ஓய்வு பெற்ற அந்த அரசு ஆசிரியர்களுக்கும் பணம் கொடுக்கப்படவில்லை அந்த குடும்பங்கள் எல்லாம் பட்டினியில் வாடுகின்ற சமயத்தில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் எந்தவித குறிப்பாக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அந்த கோப்புகளை எல்லாம் திருப்பி அனுப்பியது காரணமாக இந்த நிலுவைத் தொகை இருந்தது இப்பொழுது அதற்கு தொழிலாளர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அந்த கோப்பை பார்த்தால் எந்த அளவில் நாங்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்க வேண்டிய பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று எத்தனை முறை நாங்கள் போராடி அது கிரண்பேடி அம்மையார் தடுத்து நிறுத்தியது தெரியும் இப்பொழுது அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய முடிவுகளை முடக்குகின்ற வேலையை கிரண்பேடி அம்மையார் பார்த்திருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் எதை மையப்படுத்தி உங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கேன் கடந்த ஆண்டு வந்து வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னோம் மக்களோட வந்து சின்ன அதாவது புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து புதுச்சேரி மாநிலத்தை காப்போம் குறிப்பாக இந்த மதவாத சக்திகள் பிரிவினவாத சக்திகள் அது மட்டுமல்லாமல் இந்த நான் புதுச்சேரி மாநிலத்தை சீரழிப்பதற்காக கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கின்ற முறையில் சில சக்திகள் இங்கே புதுச்சேரி மாநிலத்திலிருந்து புதிதாக நுழைந்திருக்கிறார்கள் அதற்கு இங்கே இருக்கிற ஒரு அரசியல் கட்சிகள் உறுதுணையாக இருக்கிறார்கள் அதுதான் வந்து எங்களுடைய மைய கருத்தாக இருக்கும் நன்றி ஓகே நன்றி